என்று மூன்று முறை அவர் முன்வைக்கின்றார். அந்த மூன்று முறையில் அவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், செவி கொடுங்கள் என்று அந்த அழுத்தத்தை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை என்னவென்றால் அவர்களை தேற்றுவேன், ஆறுதல் படுத்துவேன், தொடர்ந்து அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அந்த ஆறுதல் வழியாக தேர்தலின் வழியாக உங்களுக்கு நான் வாக்குத்தமாக முன்வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பார்க்கும்போது ஏழை போல இருக்கும். அந்த ஏழைய வாழ்வை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் அங்கு நம்பிக்கை தருகிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு விடுதலையின் வாழ்வாக, நம்பிக்கையின் வாழ்வாக இஸ்ராயல் மக்களுக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆழ்ந்துபடுத்துகிறார், தேற்றுகிறார். அது மட்டுமல்ல அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை காண்பதற்கு கிருபை அளிக்கின்றார். முதலாவது ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை எப்படி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி செவி சாய்ப்பது என்று இங்கு சொல்லப்படுகின்ற நம்பிக்கை என்றால் ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரை தேடுவது மட்டுமல்ல ஆண்டவரை நாடுங்கள் என்று சொல்கிறார். அவர் யார் என்பதை தேட வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நாட வேண்டும் என்பதை அங்கு அவர் முன்வைக்கின்றார். வெளி கொடுங்கள் என்று சொல்லும்போது இது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வுடைய அடையாளமாக இருந்தது. கடவுள் மீது வைக்கப்படுகின்ற நம்பிக்கையாக இருந்தது. தனிப்பட்ட முறையிலே நீங்கள் என்னை தேடும்போது, என்னை நாடும்பொழுது நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுகிறது என்று சொல்கின்றார். நினைவுபடுத்துகிறவராய் இருக்கின்றார். அந்த நினைவு எப்படிப்பட்ட ஒரு நினைவாக இருந்தது என்றால் நீங்கள் எந்த பாதையில் செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியிலிருந்து தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அறிவித்தன வாழ்விலே அன்புடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். நீங்கள் எப்படி வந்தீர்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தீர்கள் என்று அவர் நினைவுபடுத்துகிறார். மக்களுடைய நம்பிக்கை பயணம் அவர்கள் இருக்கிற அந்த நிலையிலே இருந்த பொழுது மோசை வழியாக அவர்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். அந்த விடுதலை பயணத்திலே அவர்கள் பாதைகளிலிருந்து தண்ணீரை பெற்றுக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, முப்பிதாவுடைய வாழ்க்கை அவர்கள் துறவுகளை தோண்டிய போது அவர்கள் தண்ணீரை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த நம்பிக்கையை பெற்றுக் கொண்டார்கள். இஸ்ராயேல் மக்கள் முற்பிதாக்களுடைய வாழ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். அந்த நினைவு கூறுதல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சிறந்த எடுத்துக்காட்டின் வழியாக அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு முப்பிதாவுடைய வாழ்க்கையை நினைவு கூறுகிறவராய் இருக்கின்றார். உங்கள் தந்தை ஆபிரகாமை உங்கள் பெற்ற சாராய் நினைத்து பாருங்கள். தனியாக இருந்த அவனை நான் அழைத்தேன் என்று சொல்கிறார். வெறுமையாக இருந்த, ஒன்றும் இல்லாமல் இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பை அவர் உறுதி செய்கிறார். எப்படி அவர் உறுதி செய்கிறார் என்றால் அவனுக்கு ஆசை வழங்கி பொருளாக நான் பெருமை செய்கிறேன். ஒன்றும் இல்லாத இருந்த ஆபிரகாம், பிள்ளை பேச்சு இல்லாத சாரா,
எடுத்தேன் என்று சொல்கின்றார். தொடர்ந்து உங்களுடைய முற்பிதாக்களும் உங்களுடைய பிதாக்களும் கண்டார்கள், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ந்தார்கள். நான் உங்களுக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உங்களை பெரிய இடமாக்குவேன், நீ காண்பிக்கின்ற இடமெல்லாம் உங்களுடைய இடமாக மாறும் என்று ஆபிரகாம் சொன்னார். அந்த நம்பிக்கையை அவர் அவருடைய செவிசாய்த்தின் வழியாக ஆபிரகாம் உறுதிப்படுத்திக் கொண்டார், அதை உறுதியாக்கிக் கொண்டார். அன்புக்குரியவர்களே, அந்த உறுதிப்பாட்டை இஸ்ராயல் மக்களுக்கு மீண்டும் ஆண்டவர் நினைவு கூற செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் செவிசாய்த்தல் உங்களுடைய முப்பிதாவைப் போல, ஆபிரகாம் சாராளை போல நான் எப்படி அழைத்தேன், அந்த அழைப்பின் வழியாக அவருடைய நம்பிக்கையை இன்றளவும் நான் ஒரு மிகப்பெரிய இனமாக வைத்திருக்கிறேன் என்கின்ற நினைவு கூறுவதை அவர் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நீங்கள் அடிமைதன வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆறுதப்படுத்துகின்றார், தேற்றுகிறார் என்று நம்பிக்கை இருக்கின்றார். எப்படி ஆறுதப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பாழடைந்த அதன் பகுதி அனைத்தும் ஆறுதப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். சீயோன் என்பது ஆண்டவர் இருக்கின்ற இடம், அது ஒரு நம்பிக்கையின் இடம், அது பாழடைந்த இனமாக இருந்தபோது ஆண்டவர் அவளை ஒவ்வொரு முறையும் ஆறுதல்படுத்தினார். அந்த பாலைநிலத்தை ஏதேனோடு அமைப்பார் என்று சொல்கிறார். இங்கு அழகான ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாலை நிலத்தின் போல இருக்கின்ற அந்த நிலத்தை ஏதேனோடு மாற்றி அமைப்பார். பசுமை நம்பிக்கையின் வாழ்வு நிறைவு கடவுளுடைய உறவு என்கின்ற அந்த அடையாளத்தை முன்வைக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த பாழான இடம் ஆண்டவரை தோட்டம் போல மாற்றுவேன் என்று அங்கு உறுதிப்படுத்துகின்றார். அந்த தோட்டத்திலே மகிழ்ச்சி அக்களிப்பு அதிலே காணப்படும் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அங்கு காணப்படும் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனாந்தர கடினமான வாழ்வை அவர் மாற்றுகின்றார். அந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியாக அங்கு முன்வைக்கப்படுகின்றது. இந்த அறிவிடத்தில் இருக்கின்ற நீங்கள் அன்புடைய வாக்கு செவிசாய்க்கும் போது உங்களின் பிதாக்கள் எப்படி வழிநடத்தப்பட்டார்களோ, அடிமைத்தர வாழ்விலே இருந்த அவர்கள் பாவம் தேவன் ஓடுகின்ற தேசத்திலே அவர்கள் வாழ்வதற்கு அவருடைய பயணத்திலே நான் எப்படி அவர்களுடைய தேவைகளை சந்தித்தேன், எது வழியாக நான் அவருடைய தேவைகளை சந்தித்தேன், அதே போல இன்றளவும் நான் உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறேன் என்று சொல்கின்றார். இஸ்ரவேலுடைய மனாந்தர வாழ்க்கை ஒரு புதிய மாற்றத்திற்குள்ளாக, அடிமைத்தன வாழ்க்கை ஒரு புதிய மாற்றத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு கடவுள் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றார், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை முன்வைக்கின்றார். செய்த காரியம் ஆண்டவருக்கு செவிசாய்த்தல், ஆண்டவருக்கு செவிசாய்த்தல், ஆண்டவருக்கு செவிசாய்தல் என்று சொல்கிறார். இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்விலே ஒரு நம்பிக்கையற்று ஆறுதலற்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் கடந்த நாட்களுடைய வாழ்வினுடைய பயணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். எப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள், அல்லது நாம் கடந்த நாட்களிலே நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வை
வாழ்ந்திருந்தோம் என்பதையும் நினைவு கூறுகிறார். வெறுமையிலே அவர் நம்மை நிறைவாய் வழிநடத்தினார் என்பதை நினைத்து பாருங்கள். வனாந்தர வாழ்வு, வறட்சியின் வாழ்வு, ஏழ்மையை போன்று, ஆண்டவரின் தோற்றத்தை போன்று கடந்த நாட்களிலே எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்போம், செவி சாய்ப்போம், செவி சாய்ப்போம். தலை பார்த்து ஆண்டவரை நோக்கி நாம் நேரில் செய்வோம். எங்கள் அனைத்து கல்லூரிகளும் இந்த நேரத்திலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இமட்டும் குழந்தையை கொண்டிருந்தீர்களை ஒவ்வொரு நாளும் ஆறுதலாலும் நம்பிக்கையினாலும் வழிநடத்தினர். நாங்கள் விடுதலை ஆதிக்கப்பட்டு உமை நாட வேண்டும், தேட வேண்டும். அப்படி தேடும்போது நீ எங்களை மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழலை எங்களுக்கு தருகிறீர்கள். ஏதேனும் போல ஆண்டவரின் தோட்டத்தை போலும் எங்களுடைய வாழ்வையை மாற்றி அந்த மாற்றத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு செவி சாட்சி தெரிவித்தல் முறையாக எங்களுடைய மூப்பி நாட்கள் உங்களுடைய வார்த்தைக்கு எப்படி செவி சாட்சி உங்களுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அந்த பாதையை நீர் அவளை போய் அடையாளத்திற்காக வழிநடத்தி அதே போல தொடர்ந்து உங்களுடைய அடையாளத்தின் வழியாக உங்களுடைய நம்பிக்கையிலே நிறைந்திருக்க திரும்பி தரும்படியாக எங்கள் மீண்டும் இன்னொரு சிறுவன் வழியாக நாம் அனைவரும் சேர்ந்தோம். ஆத்துமாவே என்னுடைய நாம் பேசுவோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளியான தூயாவுக்கு நம் அனைவரோடும் நம்முடைய வாழ்வோடு